Hi friends, welcome to Dana Corner. If you are watching this channel first time, please subscribe to the channel and press the bell icon. Come friends, let's go to the video. We will talk about how to make a crispy and podi dosa. We will taste the taste of the sadharana dosa. We will taste the side dish. We will taste the chutney and chutney. So, we will taste the taste of the taste. We will see how to ஃபர்ஸ்ட் நம்ம தோசைக்கல்ல வந்து அடுப்புல வச்சிட்டு நம்ம ஒரு 5 ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நெய் யூஸ் பண்ணா நீங்க நெய் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் நம்ம வந்து தோசை மாவு வந்து நம்ம கொஞ்சம் கெட்டியாவே கெட்டியான பதத்துக்கு இந்த மாதிரி விட்டு சைடுல பூராமே நமக்கு வந்து அந்த 5 கரண்டி எண்ணெய் வந்து நமக்கு நல்லா இருக்கணும். ஃப்ளேம் வந்து நீங்க லோ ஃப்ளேம்ல வெச்சா போதும். அப்படினா தான் உங்களுக்கு வந்து தோசை வந்து அடியில கருகாம இருக்கும். இது தோசை வந்து பார்த்தா கொஞ்சம் வெந்திருக்கணும் லைட்டா அந்த பபிள்ஸ்லாம் வருது இல்லையா அந்த பபிள்ஸ்லாமே பொட்டி இந்த மாதிரி வந்திருக்கணும் சோ இப்போ வந்து நாம 2 ஸ்பூன் வந்து நம்ம பொடி எடுத்துறோம் இது வந்து நம்ம சாதாரண இட்லி பொடி தான் சோ இந்த இட்லி பொடி எப்படி பண்றதுன்னு சொல்லி நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் இந்த இட்லி பொடியில அதுக்கு ஒரு 5 ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இத நல்லா mix பண்ணிட்டு நாம அந்த தோசை மேல வந்து இந்த மாதிரி இதல அப்ளை பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா लो फ्लेम अब उमे ना मणमूं असकू नमुक मिंगल आगे रोम रोम ईसिया इतना नमुक अल नाई ना फा नम दोस वो वैट कलर तरीम अड़े वो ना कवर पड़ो इतना नाम इतना நாம ஒரு ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க அது கூட வந்து ஒரு சின்ன மிளகாய் வந்து எடுத்துட்டு அதையும் இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துல மேட்டால இந்த மாதிரி சின்ன சின்னதா தூவி விட்டுக்கோங்க பின்ன கொஞ்சம் வந்து நம்ம மல்லி தழை வந்து லைட்டா அந்த வாசத்துக்காக கொஞ்சம் அதையும் கூட லைட்டா அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ மறுபடியும் இந்த பொடி தோசையில இருந்த நம்ம பேலன்ஸ் கொஞ்சம் இருக்கும் இல்லையா அந்த பொடியோட நெய் வந்து அந்த தேங்காய் எண்ணெய் கூட ஆட் பண்ண மிக்ஸ வந்து மறுபடியும் மேட்டாலையும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி லைட்டா அப்ளை பண்ணிக்கோங்க எதுக்கு அப்படினு சொன்னா மேட்டால நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறது கூட அது அந்த வெங்காயம் அந்த முளகாய் அது கூட இந்த பொடி வந்து நமக்கு மிக்ஸ் ஆகிறதுக்காக தான் இப்போ வந்து சைடுல ஒரு 5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நாம வந்து தோசை மாத்தி போட்டுக்கலாம் மாத்தி போட்டாச்சு இது வந்து 2 நிமிஷம் கூணனா தான் லைட்டா சின்னதா ஒரு என்ன சொல்றது ஓவர் பிரவுனிஷா இருக்கு இப்போ அடியில நமக்கு வெந்திருச்சு சோ இப்போ மாத்திட்டு அத ஒரு சின்னதா ஒரு மடக்கு மடக்கிட்டு சென்டர்ல ஒரு சின்னதா ஒரு கட் பண்ற மாதிரி கட் பண்ணிட்டு இனிமே நீங்க ஒரு பிளேட்ல எடுத்து வச்சி இத வந்து சர்வ் பண்ணிரலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாவும் இருந்துச்சு சாதாரண தோசைக்கு தோசைக்கு அப்படினு சொன்னா நீங்க சட்னி அந்த மாதிரி ஏதாவது தேவைப்படும் சோ இதுக்கு வந்து சைடு டிஷே வேண்டாம் சோ ரொம்ப சுவையா இருந்துச்சு सो नहीं उंग वीटल ट्रे पड़ी पांग ट्रे पड़ी पाटेटे उमेंट पाक्स कमेंट पड़ूंग थैंक यू फ्रेंड्स थैंक यू फॉर वाचिंग मरकाम चैनल सब्सक्राइब पड़ूंग कीप सपोर्टिंग बाय बाय नेक्स्ट वीडियो पाकल थैंक यू